சற்று முன்பு கிடைத்துள்ள செய்தி, கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதிகளில் பெய்யும் தொடர் மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கர் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கின்றன. இந்த முக்கிய செய்தி குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், காட்டுமன்னார் கோவில் பகுதியில் பெய்த கனமழையால் எந்த அளவிற்கு ஏக்கர் பரப்பிலான நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன? விவசாயிகளின் கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றது சொல்லுங்க. கண்டிப்பாக மோகன், காட்டுமன்னார் கோயில் பகுதிகளில் பெய்யும் தொடர் மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கருக்கு மேல் சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கடந்த 2 தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் கடலூர் மாவட்டத்தில் நேற்று முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனை அடுத்து சிதம்பரத்தில் 22 சென்டிமீட்டர் மழையும் காட்டுமன்னார் கோயில் பகுதிகளில் 14 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இதனால் காட்டுமன்னார் கோயிலில் உட்பட்ட பெருங்காலூர், ராதாநல்லூர், சிவக்கம், முகையூர், மாப்புளியங்குடி, அத்திப்பட்டு, குச்சூர் உள்ளிட்ட சாகுபடி பகுதிகளில் 1000 ஏக்கருக்கு மேல் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ள சம்பா பயிர்கள் மழையால் பாதிக்கப்பட்டு சாய்ந்துள்ளன. இன்னும் சில நாட்களிலே அறுவடை செய்துவிடலாம் என்று விவசாயிகள் எண்ணியிருந்த நிலையில் தற்போது பெய்த மழையால் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன. இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மேலும் இந்த பகுதி விவசாயிகள் தெரிவிக்கையில், நேற்று முதலிலே மழை தீவிரமாக பெய்து வருகிறது. இதனால் அறுவடைக்கு தயாராக இருந்த சுமார் 1000 ஏக்கருக்கு மேல் நெற்பயிர்கள் மழை நீரால் சாய்ந்துள்ளது. இந்த பகுதியில் எங்களுக்கு சரியான முறையில் வடிகால் வசதி இல்லாததால் மழை காலங்களில் நெற்பயிர்கள் நாசமடைந்து வருகிறது. மேலும் சிதம்பரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை பணியின் போது பல்வேறு பகுதிகளில் விளைநிலங்களுக்கு செல்லும் வடிகால் வழிகளை நெடுஞ்சாலைத்துறையினர் மூடிவிட்டதால் இந்த பாதிப்பு ஏற்படுகிறது என தெரிவிக்கின்றனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளை துறை சார்ந்த அதிகாரிகள் பார்வையிட்டு வடிகால் வசதி செய்து தர வேண்டும் என கோரிக்கையும் விடுத்துள்ளனர். மேலும் உரிய நிவாரணம் மற்றும் இன்சூரன்ஸ் வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை இந்த பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மூலம் விவசாயிகளின் வேதனைகளையும் அவர்களின் கோரிக்கைகளையும் பதிவு செய்ததற்காக நன்றி மணிகண்டன்.